அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரோமர் 8:26 வசனத்தை வாசித்தார். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வாத பகுதி. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு நம்முடைய பலவீனங்கள், ஜெபிக்க முடியாத பலவீனங்கள், வசனம் வாசிக்க பலவீனங்கள், சில நேரம் சபைக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுல்ல சம்டைம்ஸ். சில நேரம் கூட்டத்துக்கு வர எரிச்சலாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அப்படிலாம் இருந்திருக்கு? சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் மனசு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஜபம் பண்ணி என்ன பைபிள் வாசிச்சு எத்தனை வருஷம்தான் போக அப்படின்ற ஒரு பலவீனம் வரும். எல்லாருக்குள்ளேயும் சோர்வு வரும். எலியாவுக்கு வந்தது, யோனா தீர்க்கதரிசிக்கு வந்தது, இயேசுவுக்கு ஒரு பலவீனம் வந்தது. நீங்களும் நானும் எம்மாத்திரம் எத்தனை பேருக்கு வந்ததுன்னு கேட்டால் நல்ல திடகாத்திரமாக இருக்கியாலே. உங்களை வச்சு தான் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? போங்கடா நீங்களும் உங்கள் சச்சும் போங்கப்பா. இன்னத்தை எப்போ பார்த்தாலும் இப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சில நேரம் சோறு வந்துடுது. ஆனால் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்காமல் நம்முடைய பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் தான் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஜபிக்க வேண்டியது என்னன்னு தெரியல, எக்கச்சக்கமாக மண்டையில் ஓடுதா, எப்படி ஜபிக்கணும்னு தெரியலை. அதனால் ஜபமும் பண்ண தெரியல, ஜபிக்க மாட்டுக்கும் அது வேறு விஷயம், அது அது இன்னொரு சப்ஜெக்ட் பேசுவோம். ஆனால் அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்கிறா. இன்னைக்கு செய்ய உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு மனிதனை குறித்து நான் வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன். ஆரோன் எகிப்து தேசத்தில் அடிமையாக தான் இருந்தான். எங்கே இருந்தான்? எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தான். அடிமையாக இருந்த ஆரோன் அடிமைத்தனத்தில் இருந்த காலத்தில் ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன ஜபம் தெரியுமா? எனக்கு விடுதலை எப்போ வர ஆண்டவரே, விடுதலை எப்போ கிடைக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு என்னைக்கு விடுதலை வரும், என்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடைக்கும், என்னைக்கு என்னைக்கு 400 வருஷம் 10 தலைமுறைகளாக அந்த தேசத்தில் அடிமைத்தனம், 430 வருஷம் போராட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய போராட்டத்தோடு ஜெபிக்கிறார்கள், எகிப்தியர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆரோனும் அந்த தேசத்தில் இருக்கும்போது ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் நினப்பு, அவன் வேண்டிக் கொள்றது என்ன தெரியுமா? என்னது? எப்போ விடுதலை, எப்போ சுகம், எப்போ ஆசீர்வாதம், எப்போ நன்மை, எப்போ மேன்மை, எப்போ உயர்வு, எப்போ பெருக்கம், எப்போ திருமணம், எப்போ குழந்தை, எப்போ பிஸ்னஸ், எப்போ எத்தனை பேருக்கு எப்போன் இருக்கு? ஏ உண்மையாக சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி கை தூக்குறதுக்கே வெக்கப்படுறீங்க? நான்லாம் கொள்ளையாக தூக்கிடுவேன். இன்னைக்கு நைட்லேருந்து தூக்கி தூக்கி கை ஆண்டவர் எப்போ எப்போ அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன், எப்போ சொல்லுங்க, எப்போ எப்போ மவுண்ட் சர்ச்சுக்கு சொந்த இடம் தரப்போகிறி அப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன். பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், எப்போ 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 எப்போ. ஆமாம், நம்ம சபையில் பல பிள்ளைகளுக்கு அந்த கேள்வி இருக்குது, எப்போ பிரதர் திருமணம் நடக்கும், எப்போ பிரதர் இந்த கடன் பிரச்சனை மாறும், எப்போ பிரதர் எனக்கு ஒரு வழி உண்டாகும், எப்போ பிரதர் இந்த காரியத்தை கத்தர் வாய்க்கப்படும். பலருக்கு கேள்வி இருக்குது, என்கிட்டயே பல பேர் என்ட வந்து சொல்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆமாம், ஆரோனுக்கும் அப்படி ஒரு காரியம் இருந்துச்சு. எப்போ ஆரோனுக்கும் எப்போ விடுதலை ஆண்டவரே, எப்போ ஆண்டவரை விடுதலை வரும், வாக்கு தத்தத்தை எப்போ பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற கேள்வி வந்தபோது அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையின் பெயர் இளையாசர். இளையாசர் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தது. இளையாசர் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க.
எலியாசர் எப்ப விடுதலை வரும்? பத்து தலைமுறையா அடிமையா இருக்கிறோமே, பத்து தலைமுறையா விடுதலை இல்லாம இருக்கிறோமே, பத்து தலைமுறையா கூணி குறுகி இருக்கிறோமே, இந்த வருஷமா அது விடுதலை வந்துருமா அப்படின்னு ஒரு பிள்ளையை பெற்றான். அந்த பிள்ளை நாதாப் அபியு என்கிறவர்கள் வெளிப்பட்ட போதிலும் எலியாசர் மூன்றாவதாக ஒருவன் பிறக்கும் போது அவனுக்கு பெயர் வைத்தான் எலியாசர். கர்த்தர் இந்த நாள் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், உதவி வர போகிறது என்று அவனுக்கு எலியாசர் என்று பெயரிட்டான். சொல்லுங்க, எலியாசர் இந்த மாதம் எனக்கு உதவி வரப்போகிறது, இந்த மாதம் எனக்கு உதவி வரப்போகிறது. எலியாசர் வெளிப்பட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னென்ன அடிமைத்தனம் சிறையிருப்பில் இருந்தீர்களோ, எங்கெங்க வாக்கு தத்தத்தை பெற முடியாமல் இருந்தீர்களோ, நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களே, ஜோமனிட்டே இருந்தீங்களே, எலியாசர் வெளிப்பட்ட காலம் முடியும் போது அந்த நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து சேனையை போல கர்த்தர் புறப்பட பண்ணுவாரானா? உங்களுக்கு உதவியை கர்த்தர் இந்த மாசம் வெளிப்பட பண்ண போகிறார். உங்க சிறையிருப்பு மாற போகிறது, உங்க அடிமைத்தனம் மாற போகிறது, உங்க கூணி குறுகின வாழ்க்கை மாற போகிறது. உதவி செய்ய வல்லவராயிருப்பார். எலியாசர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலியாசர் அவர் எனக்கு உதவி செய்ய